ஹாப்பி மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி ஒரு சிம்பிளான ரெசிபி தாங்க பார்க்க போகிறீங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பிளேட்டில் வந்து தண்ணி ஊற்றி வச்சுக்கோங்க. இந்த இட்லி வந்து நான் நேற்று சுட்ட இட்லி தாங்க, அதனால் வந்து கொஞ்சம் ட்ரையாக இருக்கும்னு சொல்லிவிட்டு இந்த மாதிரி தண்ணியில் வந்து கொஞ்சம் நேரம் ஊற வச்சு அதுக்கப்புறம் தாங்க நான் புளிஞ்சி வந்து அதை உதுர்த்து எடுத்துக்க போகிறேன். இப்போ வந்து நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக சுட்ட இட்லினால் இந்த ஸ்டெப் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ண தேவையில்ல. இன்கேஸ் இப்போ வந்து நீங்கள் நைட்டே செஞ்சு வச்ச இட்லியில் வந்து காலையில் உப்புமா செய்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி தண்ணியில் லைட்டாக டிப் பண்ணி எடுத்துகிட்டு கூட நீங்கள் இந்த மாதிரி உதிரி உதிரியாக பண்ணிக்கலாங்க. இப்படி பண்ணுறப்ப வந்து இட்லி வந்து சாஃப்டாக இருக்கும், நமக்கு உப்புமாவும் வந்து சாஃப்டாக கிடைக்குங்க. அதனால் வந்து நான் நைட்டு வந்து சுட்டதில் 8 இட்லி வந்து எனக்கு மீதியாக இருந்துச்சுங்க. இந்த 8 இட்லியுமே எனக்கும் என் ஹஸ்பண்ட் என் பையன் மூணு பேருக்கும் சரியாக போயிடும். அதனால் ஃபஸ்ட்டே தண்ணியில் வந்து கொஞ்சம் நேரம் போட்டு வச்சு ஒரு 1 மினிட் மட்டும் விட்டால் கூட போதுங்க. அதுக்கப்புறம் அப்படியே எடுத்து நான் வந்து எல்லாத்தையும் இந்த மாதிரி பிச்சு போட்டுக்கிட்டேங்க. நல்லா உதுத்து வச்சுக்கோங்க, கட்டி கட்டி இல்லாமல் நல்லா எல்லாமே வந்து உப்புமா ரவா உப்புமா எப்படி இருக்கும் அந்த மாதிரி எல்லாமே வந்து நல்லா தூளாக இருக்கிற அளவுக்கு வந்து பிச்சு போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு இந்த உப்புமா கூட நான் சிம்பிளாக தாங்க செய்கிறேன், வெறும் வெங்காயம் மட்டும்தாங்க நான் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். உங்களுக்கு வெஜிடபிள்ஸ் எதுவும் வேணும்னாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நான் ஒரு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் ஒன்று வச்சுக்கிறேங்க. வச்சுட்டு எண்ணெய் பாத்திரம் சூடானோடனே எண்ணெய் வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். எண்ணெய் வந்து நீங்கள் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கலாம், அது கொஞ்சம் டேஸ்ட்டு கொடுக்கும். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் வந்து கடுகு போட்டுக்கிறேன். கடுகு போட்டுட்டு கடுகு பொரிஞ்ச உடனே வந்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. கருவேப்பிலை பொரியவோ அதுலேயே வந்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன் வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இது கூட வந்து நீங்கள் கேரட்டு பீன்ஸு உருளைக்கிழங்கு அந்த மாதிரி சேர்த்துக்கலாம், இல்லைனா வந்து தக்காளி கூட சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு வந்து சால்ட் வந்து போட்டுக்கிறேங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாங்க. இப்போ இதுக்கு கொஞ்சமாக மட்டும் மஞ்சள்தூள் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். மஞ்சள்தூள் ஆட் பண்ணால் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும் பார்க்குறதுக்கு உப்புமா வந்து. அதனால் வந்து கொஞ்சமாக மட்டும் ஒரு 1/2 டீஸ்பூன் மட்டும் மஞ்சள்தூள் ஆட் பண்ணி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் நம்ம உதுத்து வச்சுருக்கிற இந்த இட்லியை வந்து சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா நீங்கள் எந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து நல்லா எல்லாமே கலர் வந்து எல்லா இடத்துலையும் ஈவனாக வந்து இருக்கணும். அந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவ்வளோதாங்க நம்மளோட சூப்பரான சிம்பிளான பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நீங்கள் இப்போ வந்து சர்வ் பண்ணலாம். இப்போ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நீங்கள் இப்போ கட்டி கட்டி இல்லாமல் இருந்துச்சுன்னா சீக்கிரமாக வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இந்த இட்லிக்கு தேவையான அளவு வந்து சால்ட் வந்து போட்டுக்கிறேன். நான் ஆல்ரெடி தண்ணியில் முக்கிதாங்க நம்ம பண்ணியிருக்கோம், அதனால் வந்து கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிவிட்டு கார சட்னி வச்சுட்டு இந்த உப்புமாவை வந்து சர்வ் பண்ணிக்கலாங்க. டேஸ்ட் வந்து அமேசிங்காக இருக்கும், சூப்பராக இருக்கும். குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இட்லி வேணான்னு சொல்கிறவங்களுக்கு இந்த மாதிரி இட்லி உப்புமா பண்ணிவிட்டு அதுக்கு தொட்டுக்க வந்து கார சட்னி பண்ணி கொடுங்க. கண்டிப்பாக யாருமே அவாய்ட் பண்ணாமல் சாப்பிடுவாங்க. இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கங்க. ஒரு 5 மினிட்ஸில் இந்த ரெசிபி வந்து நீங்கள் பண்ணி முடிச்சிடலாம். அவ்வளோதாங்க, ஒரு சிம்பிளான சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் டின்னருக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா தமிழ் பொண்ணு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.